நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு தடவை சென்னையில் மேட்ச் நடக்கும்போது கிரவுண்டில் வந்து பார்க்குறாரு. இந்த மேட்சுக்கும் வந்து பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் வேலையை விட்டு வந்து மேட்ச் பார்த்துட்ருக்காரு. மிகச்சிறந்த லெக் ஸ்பின் அவர் மிகச்சிறந்த லெக் ஸ்பின் போதாரா சேட விட்டா எல்லோரும் விக்கெட் எடுத்துருவார். பார்ப்போம், பார்ப்பாரு தான் நீங்கள் பார்க்கலாம். சரி, நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு மேட்ச் சென்னையில் நடக்கும் போது கிரவுண்டில் வந்து மேட்ச் பார்க்குறாரு. நாளைக்கும் வந்து நடக்க போகுது, அதை வந்து பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அது இப்படி எனக்கு எப்படியா தெரியும், எனக்கு எப்படிங்க தெரியாது. யார் எந்த டீம் வந்து உங்களோட ஃபேவரட் டீம்? எப்பவுமே சிஎஸ்கே தான், அன்றும் இன்றும் என்றும் சிஎஸ்கே. யார் உங்களோட ஃபேவரட் டீம்? சிஎஸ்கே. நாளைக்கு சிஎஸ்கேவும் டெல்லி கேபிட்டல்ஸும் விளையாட போகிறாங்க, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான் வின் பண்ணுவோம். எந்த டீம் ஃபேவரட் டீம்? சிஎஸ்கே தான். நாளைக்கு வந்து சிஎஸ்கேவும் டெல்லி கேபிட்டல்ஸும் மேட்ச் விளையாட போகிறாங்க, யார் வின் பண்ணுவாங்க? சிஎஸ்கே தான். ஐபிஎல் மேட்ச் பார்ப்பீங்களா? பார்ப்போங்க்கா. யார் ஃபேவரட் டீம்? எனக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கா. ஆமாங்க்கா. சரி, ஓகே. நாளைக்கு வந்து நம்ம சென்னையில் சிஎஸ்கேக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் மேட்ச், யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்பயும் போல் சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் இருக்க ஃபார்மில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு மேட்ச் பார்த்தா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னன்ட்டு. ஐபிஎல் பார்ப்பீங்களா? பார்ப்போம். யார் ஃபேவரட் டீம்? நமக்கு தோனி தான், சிஎஸ்கே தான். நாளைக்கு வந்து சிஎஸ்கேவும் டெல்லி கேபிட்டல்ஸும் வந்து சென்னையில் மேட்ச் விளையாட போகிறாங்க, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்போதுமே தலை தோனி தான், சிஎஸ்கே தான். யார் ஃபேவரட் டீம்? சிஎஸ்கே. நாளைக்கு வந்து சிஎஸ்கேவும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் சென்னையில் மேட்ச், யார் வின் பண்ணுவாங்க? சிஎஸ்கே தான். யார் ஃபேவரட் டீம்? எனக்கு ஆர்சிபி. ஆர்சிபியா? சரி, ஓகே. நாளைக்கு வந்து சென்னைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் மேட்ச் நடக்க போகுது, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு சென்னை தான் ஜெயிக்கணும். சென்னை தான் ஜெயிக்கணும். ஆர்சிபி ஃபேனுன்னு சொல்கிறீங்க, சென்னை ஜெயிக்கணும், பரவாயில்லையா? தோனி கண்டி. இப்போ அவர் வந்து ரிட்டையர் ஆகலை, அடுத்து ஐபிஎல்ல விளையாட போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோனி ஃபேனாக உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக தான் இருக்குது. சந்தோஷமாக. யார் ஃபேவரட் டீம்? மும்பை. மும்பை இந்தியன்ஸ். நாளைக்கு சென்னையும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் மேட்ச்சு, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சென்னை. சென்னை தான். ஐபிஎல் பார்ப்பீங்களா? ஆ, பார்ப்பேன். யார் ஃபேவரட் டீம்? சிஎஸ்கே தான். நாளைக்கு வந்து சிஎஸ்கேவும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் மேட்ச் இருக்குது சென்னையில், யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான், வேற யார்த்தீப்பா? சரி, ஓகே. தோனி வந்து இப்போ வந்து ரிட்டையர் ஆக மாட்டார், அடுத்து ஐபிஎல்ல விளையாட போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவர் 10 வருஷம் விளையாண்டாலும் நாங்கள் பார்க்க ரெடி தான். ஆமாம், தோனியோட வெறித்தனமான ரசிகர்கள். ஸ்டேடியமில் போய் மேட்ச் பார்க்குற ஐடியாலாம் இருக்கா? ஆல்ரெடி எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பார்த்துட்டேன். கொல்கத்தா மேட்ச் போகலான்னு ஒரு ஐடியா, இல்லைனா நாளைக்கு மேட்ச் போகிற ஐடியா இருக்குது. டிக்கெட்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டே அண்ட் நைட் நின்று வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் எப்படி வாங்கினீங்க டிக்கெட்ஸ்லாம்? போய் 1 மணி நேரம் அவன்கிட்ட பிச்சு எடுத்து பிளாக்கில் தான் போய் வாங்கிட்டுருக்கோம். எவ்வளோக்கு வாங்கினீங்க ஆக்சுவலி டிக்கெட்? ஒரு 4000-5000. ஓகே. தோனிக்காக போனீங்களா இல்லை எப்படி? தோனி மட்டும்தான், வேறு யாருக்காகவும். சிஎஸ்கே நெக்ஸ்ட்டு தான், தோனி தான் ஃபஸ்ட்டு. நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து சென்னையில் மேட்ச் நடந்தால் சிஎஸ்கே மேட்ச்சை வந்து பார்க்குறாரு கிரவுண்டில், இந்த மேட்சும் பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்களா நேரில் வந்து? திஸ் இஸ் அன்வான்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் பாலிடிக்ஸ்லாம் இன்வால்மெண்ட் இல்லை. பாலிடிக்ஸ் இல்லை, ஜஸ்ட் நம்ம சிஎம் வந்து இந்த சென்னை மேட்சும் பார்ப்பாரா? அவருக்கு பிடிச்சா அவர் பார்க்க தானே போகிறாரு. கிரிக்கெட்டுங்கிறது காமன் கேம் தானே, அது அவரோட விருப்பம் தான். நாளைக்கு வந்து சிஎஸ்கேக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் மேட்ச்சு, யார் வந்து தரமாக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு கான்வே ரொம்ப பிடிக்கும், அதனால் கான்வே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா, அதுவும் நல்ல ஃபார்மில் இருக்காரு, ஸோ அவர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து சிஎஸ்கே மேட்ச் நடந்தால் கிரவுண்டில் வந்து மேட்ச் பார்க்குறாரு, நாளைக்கும் வந்து பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பார்ப்பாரு, ஏன்னா கிரிக்கெட் வந்து ஒரு ஃபன்னி கேம்ன்றதுனால எல்லாருக்குமே அது பிடிக்கும். அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸாக மட்டும் இல்லாமல் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கிறதுனால அது எல்லாருக்குமே. இப்போ நார்மல் பீப்புள் எல்லா சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். தோனி வந்து அடுத்த ஐபிஎல்லும் விளையாட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவர் எந்த எத்தனை சீசன் விளையாடாலும் நாங்களாம் கண்டிப்பாக பார்த்துருவோம், அதனால் வெறித்தனமான தோனி ஃபேன் என்றும். தலை தோனி வந்து இந்த தடவை ரிட்டையர் ஆகலை, அடுத்த மேட்சும் விளையாட போகிறாரு அடுத்த ஐபிஎல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? விளாட்னா நல்லாயிருக்கும் அவங்க மேலே. தோனி எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப. ஏன் பிடிக்கும்? அவங்க பேட்டிங் ஸ்டைல் நல்லாயிருக்குது, விளாட்றது பிரெயின் எப்படி யார் அந்த மாதிரி. தலை தோனி வந்து அடுத்த ஐபிஎல்லும் விளையாட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? விளாண்டா நல்லா தான் இருக்கும். நான் விளையாட மாட்டேன்னு ஃபேன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அவர் விளையாடுற மூடில் தான் இருக்கார் போல இருக்கு, அவர் விளையாடுவார்னு நாங்கள் நினைக்கிறோம். விளையாடினா நல்லாயிருக்கும், எப்பயும் போல் ஜாலியாக இருக்கல பார்க்க வேண்டியதான். சிஎஸ்கே தான் கப் அடிப்பாங்களாம் தெரியல, ஜிடி இருக்காங்க. அதேமாரி சிஎஸ்கே அச்சான்னா 5வது வருஷம் நல்லா தான் இருக்கும். சிஎஸ்கே அச்சா நாங்களும் சிஎஸ்கே அடிக்கணும் தான் நினைக்கிறோம். கொஞ்சம் பவுலர்ஸ் பண்ணுற பிரச்சனையாக இருக்குது, பவுலர்ஸும் நல்லா இல்லாண்டாங்கன்னா அச்சிடுவாங்க. சிஎஸ்கே தான், சிஎஸ்கே தான். ருத்ராஜ் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவார்னு நினைக்கிறீங்களா? மேக்ஸிமம் அப்படிதான்க்கா.
நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஒரு சென்னை மேட்ச்க்கும் வந்து கிரவுண்டில் வந்து மேட்ச் பார்க்குறாரு. இந்த தடவையும் மேட்ச் பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்களா கிரவுண்டில் வந்து? வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரொம்ப நாளே ஒரு இங்கே வந்துட்டுருக்காரு, நாளைக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நமக்கு எதுவும் தெரியலக்கா பாலிடிக்ஸ் பற்றி. அப்போ பாலிடிக்ஸ்க்காக வராருன்றீங்களா? இந்த மாதிரிலாம் ஏன்க்கா கேள்வி கேட்குறீங்க, என்னை விட்டுருங்கக்கா. நம்ம தலை டோனி வந்து ரிட்டையர் ஆக மாட்டார், நெக்ஸ்ட் ஐபிஎல்ல விளையாட போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அது இந்த இயர் மாசம் இந்த இயர் கப் அடித்தா சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் இயர் ப்ளே பண்ணுறதுக்கு. பட் நான் விளையாண்டா நான் ஃபேன்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, எங்களோட ஆசை வந்துட்டு விளையாடணும் தான் ஆசை, அவரை டிசைட் பண்ணுறது தான். தலை டோனி வந்து ரிட்டையர் ஆக மாட்டார், அடுத்த ஐபிஎல்ல விளையாட போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கப்பு வின் பண்ணால் அடுத்த இது விளையாடுறோம் சொல்லியிருக்கேன். சிஎஸ்கே கப் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 80% மும்பை பிளே ஆஃப்குள்ளே போனால் மும்பை தான். மீதி 20% மும்பை பிளே ஆஃப் சப்போஸ் போச்சு அப்படின்னா அந்த 80% கம்மியாயிரும் சென்னை. ஓகே, பிளே ஆஃப்குள்ளே போய் மும்பை தோத்தது கிடையாது. நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து சென்னையில் மேட்ச் நடந்தால் கிரவுண்டில் வந்து மேட்ச் பார்க்குறாரு, நாளைக்கும் நடக்க போகுது, நாளைக்கும் வந்து பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்களா? தெரியல, வரணுமா ஐபிஎல்ல பாலிடிக்ஸ் வரணுமான்னு கேட்குறேன். பாலிடிக்ஸாக கேட்கல, அவர் சிஎம் வந்து நாளைக்கு எப்போவுமே சென்னையில் மேட்ச் நடந்தால் வந்து மேட்ச் பார்க்குறாரு, நாளைக்கும் நடக்க போகுது. ஒருவர் நினைக்கிறேன் நேற்று தான் தோனி கூட மீட் போச்சு அவர் கூட. ஒருவர்